பண்ணிட்டால பூரா பேன் ஸ்கூல் வேற தரக்க போகுது. இம்பட் பேனை வளைத்து வச்சிருக்கே ஸ்கூலுக்கு போய் தலைய சொரிஞ்சிட்டு இருந்த புள்ளைய எல்லாம் கிண்டல் பண்ணாத. அம்மா நீ வேற மேக்ஸ் டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அவ தலையில பேன் ஓடி இருந்திருக்கு. இவ பின்னாடி உட்கார்ந்திருந்த புள்ள அந்த பேனை எடுத்து இருந்திருக்கு. அத மேக்ஸ் டீச்சர் பார்த்துட்டு அந்த புள்ளைய வெளிய அனுப்பிட்டாங்க. இப்போ இது உன்கிட்ட யாராவது கேட்டவள வாயை மூடிட்டு உன் வேலைய மட்டும் பாத்துட்டு இரு. எப்படி அவன்ட்ட ஏண்டி சண்டைக்கு போற? நீ தலைய சுத்தமா வச்சிருந்தா அவன் ஏண்டி இப்படி சொல்ல போறான்? ஒழுங்கா தலைய காட்றல பாரு. அங்கட்ட இங்கட்ட திரும்பிக்கிட்டு திரும்பிடு இங்கட்ட. இனிமே அங்கட்ட இங்கட்ட திரும்பு. அப்படியே தலையிலே போட்டுருவேன். அவன முதல்ல வாயை மூடிட்டு இருக்க சொல்லுமா. மா பாருமா அவனை. இளே நீ வாயை மூடிட்டு சவனேனா இறேண்டா. அவள்ட்ட ஏண்டா ஓம்புக்கு போற? அவதான் திட்டறல. உனக்கு கொஞ்சமாச்சும் சொர்ணம் இருக்கா? நான் என்ன பண்ணா உன்னை வேற சொன்னா மூஞ்சி முகர கட்டையும் பேரு சொர்ணம் கட்ட நாய். நீ ஓ மூஞ்சி போய் முதல்ல கண்ணாடியில பாருடி. இப்ப ரெண்டு பேரும் வாயை மூட போறீங்களா இல்ல இந்த விளக்கு மாத்த எடுத்து வந்து இருக்கவா? அவன முதல்ல வாயை மூட சொல்லுமா. நீ முதல்ல எங்கிட்ட தலைய காட்டு. தலையில அப்படியே கொட்டி போடுவேன். ஷப்பாப்பா ஸ்கூல் லீவ் விட்டதும் போதும். இதுங்க தொல்லை தாங்க முடியலையே. எப்படியோ ஒரு வழியா ஸ்கூல் திறக்க போறாங்க. இதுங்க ரெண்டையும் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சாதான் நமக்கு நிம்மதி. பத்ரகலேக்கா ஸ்கூல் திறக்க போறாங்க. பிள்ளைகளுக்கு பேக் ஷூ எல்லாம் வாங்கிட்டீங்களா இல்லையா? நாங்க இன்னைக்கு கடைக்கு போறோம். பூமாரிக்கு ஸ்கூல் பேக் ஷூ எல்லாம் வாங்கணும். நீங்களும் வரீங்களா? அப்படியே ஒன்னா சேர்ந்து போயிட்டு வருவோம். எட்டி நீ போயிட்டு வாடி. இதுவளுக்கு போன வருஷம் வாங்கின ஸ்கூல் பேக் ஷூ எல்லாம் இருக்கு. அதவே இந்த வருஷம் எடுத்துட்டு போட்டோம். ஐயோ அப்ப நமக்கு அம்மா ஸ்கூல் பேக் ஷூ எல்லாம் புதுசா வாங்கி தர மாட்டாங்களா? அம்மா என்னம்மா அந்த ஷூ எல்லாம் எனக்கு பத்த மாட்டேதுமா. நான் குண்டாயிட்டல்ல. அவனுக்காவது பரவாயில்லை. எனக்கு அந்த ஷூ எல்லாம் உள்ளேயே போக மாட்டேதுமா. வேற ஷூ வாங்கி கொடுமா. சரி மக்களே ஷூ மட்டும் தானே வாங்கணும். ஸ்கூல் பேக் எல்லாம் நல்லா தானே இருக்கு. போன வருஷம் உள்ளதே இந்த வருஷம் எடுத்துட்டு போங்க. அம்மா அந்த பேக் எல்லாம் கிழிஞ்சு போச்சுமா. வேற புது பேக் வாங்கி கொடுமா. சரி வாங்க போவோம். சரி வா லட்சுமி போய் ஸ்கூல் பேக் ஷூ எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். ஐ புது ஸ்கூல் பேக் ஷூ வாட்டர் பாட்டிலே ஜாலி. பத்தக்கா என்னையும் கூட்டிட்டு போங்க. நானும் வரேன். நானும் ஸ்கூல் பேக் ஷூ எல்லாம் வாங்கணும்ல. அதுக்கு என்னடி வாங்கடி போயிட்டு வருவோம். இங்க பாருங்க மக்களே சும்மா அங்க வந்து அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்க கூடாது. அம்மா கிட்ட காசு கம்மியா தான் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேக் ஷூ எல்லாம் வாங்கணும். சரி மணி வாங்க போவோம். இங்க இருக்க பேக் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. பார்பி டாலி டோரா புச்சி எல்லாம் போட்டிருக்கு. மக்களே ஏதாவது சும்மா சிம்பிளா ஒரு பேக்க பார்த்து எடுத்துட்டு வாங்க. பூமாரி உனக்கு பிடிச்ச பேக்க பார்த்து எடுத்துக்கோமா. ஆ சரிம்மா. அம்மா எனக்கு இந்த டோரா போட்ட பிங்க் கலர் பேக் தான்மா வேணும். சரிம்மா அதே எடுத்துக்கோ. அம்மா எனக்கு இந்த பிரின்சஸ் போட்ட பேக் வாங்கி தாம்மா. எங்க அந்த கடக்காரனை காணோம்? அங்க நிக்கிறியா? எப்பா தம்பி என் புள்ள கட்டறாளே அந்த பேக் எவ்வளவுப்பா? 1500 ரூபாய் மேடம். என்னது அந்த பேக் 1500 ரூபாயா? ஆமா மேடம். அதுல பிரிண்டிங்லாம் போட்டிருக்கனால அது கொஞ்சம் காஸ்ட்லி மேடம். ஏடி ஹர்னி அந்த பேக் வேணாண்டி வேற ஏதாவது பேக் பாருடி. அம்மா எனக்கு இந்த பேக் தாம்மா வேணும். எனக்கு இது தாம்மா பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் மா எனக்கு இதையே வாங்கி கொடுமா. ப்ளீஸ் மா. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. அங்கே சொல்லி தான கூட்டிட்டு வந்தேன். என்னமோ பண்ணி தொலை போ. டேய் உனக்கு என்னடா பேக் வேணும்? சீக்கிரம் எடுங்க. ஒரு கடையில இம்பிட்டுனா நின்னுட்டு இருந்தா எப்ப அடுத்த கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போறது? அம்மா எனக்கு அந்த ஸ்பைடர்மேன் போட்ட பேக் வாங்கி கொடுமா. எப்ப தம்பி அந்த செலுந்தி படம் போட்ட பேக் எவ்வளவுப்பா? அந்த பேக் 1300 ரூபாய் மேடம். என்னது 1300 ரூபாயா? என்ன பண்ணி இப்படி அநியாயமா வேலை சொல்லிக்கிட்டு இருக்க? உன் பேக் வேணாம் உன் கடைக்கு வேணாம். வாடி வேற கடைக்கு போவோம். அற்புதமாய் நிஜ நிஜமாய் நிச்சயமாய் ஸ்கூல் பேகுகள் ஸ்கூல் பேகுகள். எப்பா தம்பி புள்ளைவ கிட்ட எல்லா பேக்கையும் எடுத்து கொடுப்பா. அடுத்த கடைக்கு போன நேரம் ஆச்சு. எல்லா பேக்கும் சேர்த்து மொத்தம் 5000 ரூபாய் ஆச்சுமா. என்னது 5000? இது பகல் கொள்ளையாவெல்லாம் இருக்கு. கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். நீங்க எல்லாம் ஏமாத்த பாக்குறியா? நாங்கெல்லாம் யாரு தெரியும்ல? எங்க கிட்டே உன் வேலையை கட்டுறியா? 5000 ரூபாய் எல்லாம் தர முடியாது. 2000 ரூபாய் தரேன். எல்லா பேக்கையும் கொடு.
எனது 2000 ஏமா, நான் 5000 சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ 2000ன்ற. இதெல்லாம் எனக்கு கட்டுப்படி ஆகாது. நீ அடுத்த காலி பண்ணு, நீ வேற கடையை பாத்துக்கோ போ. இப்ப நீ மட்டும் பாக்க குடுக்கல, எங்க நெட்டவளை விட்டு இங்க உள்ள எல்லா பாக்கியும் தள்ளி விட்டுறோம் பாத்துக்கோ. என்னம்மா நீ இப்படி வம்பு பண்ற? இப்ப நீ குடுக்க போறியா இல்லையா? ஒரு பாக்குக்கு 500 ஆச்சு குடுமா. அதெல்லாம் முடியாது, 2000 தான் தருவேன். வேணும்னா வாங்கிக்கோ. சரி, அதையாவது குடு. சரி வாங்க பிள்ளைங்களா, எல்லாரும் அவங்கவங்க பாக்கு எடுத்துக்கிட்டீங்களா? அம்மா, என் பாக்கு ரொம்ப அழகா இருக்குல. ஐ, எனக்கு பிடிச்ச பிரின்சஸ் பாக். இது உன்னோட பாக்கு விட என்னோட பாக்கு பத்தியா? ஸ்பைடர்மேன் போட்டிருக்க, சூப்பரா இருக்குல. என்னோட பாக்கு தான் நல்லா இருக்கு. இங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப ஷூ வாங்கணுமா வாங்க வேணாமா? வேணும்னா சீக்கிரம் கிளம்புங்க. நீங்க ஷூ கேட்டீங்கன்னு ஷூ கடைக்கு வந்தாச்சே, சீக்கிரம் ஷூவை பார்த்து எடுங்க. ஐ, அந்த ஷூ நல்லா இருக்கே. ஏக்கோ, எனக்கு அந்த ஷூ தான்க்கா வேணும். எந்த ஷூ டி நெட்டவெளி? அந்த ஷூனா எந்த ஷூ? ஹர்னி பக்கத்துல ஒரு ஷூ இருக்குல்ல, அந்த ஷூ தான்க்கா. எது இதுவா? அது பக்கத்துல அதே மாதிரி ஒரு கருப்பு கலர்ல இருக்குல்ல, அதுடி. எது? இந்த தாரோட போறோம் வச்சிருப்பானே அந்த ஷூவா? ஏக்கோ, அந்த ஷூ தான் எனக்கு வேணும். அது அழகா இருக்குல்லக்கா. அதெல்லாம் ஒன்னு போக மாட்டேன், எனக்கு அந்த ஷூ தான் வேணும். எட்டி சொன்னா கேளுடி, அது வேணாண்டி வேற ஏதாவது ஷூ எடுத்துக்கடி. முடியாது முடியாது, எனக்கு அந்த ஷூ தான் வேணும். என்னமோ போ. ஏப்பா தம்பி, தாரோட போற ஷூ எவ்வளவுப்பா? இது அந்த ஷூவா மேடம்? அது 5000 மேடம். என்ன அது, அந்த ஒரு ஷூவோட விலை 5000 ரூபாயா? எட்டி நெட்டவெளி, உனக்கு அந்த ஷூ தான் வேணும்னா வாடி என் கூட, நான் தாரோட போறவன் வச்சுப்பா வாங்கி தரேன். போய் போய் இந்த ஷூவை போய் 5000 ரூபாய்ங்கிறான். அம்மா, எனக்கு அந்த ஷூவெல்லாம் வேணாமா? அதெல்லாம் போட்டனா நான் தடுக்கிக்கிட்டே கீழே விழுந்துருவேம்மா. எனக்கு இந்த ஷூ போதும்மா. இந்த ஷூ நல்லா தாண்டி இருக்கு, சரி எடுத்துக்கோ. எனக்கு இந்த ஷூ வாங்கி கொடுமா. இலை, அது என்னடா ஷூ? கப்பல மாதிரி முன்னாடி இத்தா தாண்டிக்கு நீட்டிக்கிட்டு இருக்கு. இலை, நீ அந்த ஷூவை போட்டா ஷூக்குள்ளதான் நீ போகணும். எட்டி பூமாரி, இங்குள்ள வாட்டர் பாட்டில் எல்லாம் பாரு, எம்புட்டு அழகா இருக்கு. எல்லாம் நல்லா கலர் கலரா இருக்குல்ல. ஊதா கலரு பாட்டிலே அதை எடுக்க போறா இந்த நெட்டவெளி. ஊதா 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 கலரு பாட்டிலு அதை எடுக்க போறா இந்த நெட்டவெளி. எட்டி, நெட்டவெளிய பாட்டில எடுத்துட்டா? நீங்க என்ன தண்டி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை விட்டா நீங்க இப்படியே பேன வேடிக்கை பாத்துட்டு இருப்பீங்க. தள்ளுங்க, நானே போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க, நீங்க தண்ணி குடிக்கிற லட்சணத்துக்கு இந்த பாட்டில் போதும், வாங்க வீட்டுக்கு போவோம். போச்சுடா, இந்த பாட்டில இதுக்கு நம்மளே எடுத்துக்கலாம், வேற ஏதாவது பாட்டில. அம்மா, டிஃபன் பாக்ஸ். என்ன கோவத்தை கிளப்பாதீங்க, ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு கிளம்பிடுங்க. டிஃபன் பாக்ஸ் மேல மூட்டையில கிடக்கல நிறைய, அதுல ஒன்னு எடுத்துக்கிட்டு போங்க. வீட்டுக்கு வாங்க, உங்க ரெண்டு பேருக்கு நல்ல பூசை கொடுக்குறேன். இனிமே அங்க போன இங்க போன எங்கேயாவது கிளம்புங்க, காலு ரெண்டி உடச்சு போடுறேன். இதுதான் முதலும் கடைசியும், இனிமே எங்கேயாவது கிளம்புங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. கிளம்புங்க வீட்டுக்கு எல்லாரும். என்ன